ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மல்டிப்ளிகேஷனோட ஒரு ஈஸி ட்ரிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ எந்த மாதிரி சமக்கு இந்த ட்ரிக்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு நம்பர் ஃபைவ்ல கம்ப்ளீட் ஆகிட்டு இன்னொரு நம்பர் வந்து உங்களோட நம்பர் இ ஒன் நம்பராக இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் வந்து இஒன் நம்பராக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் டுவெல் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த ஃபிஃப்டி ஃபையும் டுவெலும் மல்டிபிள் பண்ணணும் இதை எப்படி யோசிக்கணுன்னா இப்போ இந்த டுவெல் இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம டூ இன்ட்டு சிக்ஸ் அப்படின்னு பிரிக்கணும் அப்படின்னு யோசிங்க இந்த 2 வந்து இந்த 55 ஃபைவோட மல்ட்டிபிள் So ஸோ டூ 55 ஃபைவ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் மல்டிபிள் பை இங்கே ரிமைனிங் இருக்க ஒரு நம்பர் சிக்ஸ் தான் இப்போ இது 616 ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டின் நம்மளால எழுத முடியும் ஈஸியாக ஸோ இன்னொரு நம்பர் பார்க்கலாம் இப்போ 45 ஃபைவ் இன்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எயிட்டீன் இருக்குது கொஸ்டினில் ஸோ இந்த எயிட்டினோட மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு யோசிக்காமல் இந்த 18 டூ இன்ட்டு நைனு பிரிச்சுட்ட தான் யோசிங்க இந்த டூ வந்து இந்த ஃபார்ட்டி ஃபைவோட மல்டிப்ளாயிடுது அப்போ 45 ஃபைவ் டூ என்ன என்னவாயிடும் நைன்ட்டி ஆகிடும் மல்டிபிள் பை டூ அங்கே போயிடுச்ச மிச்சம் இங்கே நைன் மட்டும்தான் இருக்கும் அந்த நைன் இங்கே இருக்கும் ஸோ இங்கே நைன் இன்ட்டு நைன் 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 சார் எயிட்டி ஒன் வந்துட்டு இந்த ஜீரோ எடுத்து எழுதிடலாம் ஸோ எந்த நம்பர் ஃபைவ்ல முடிஞ்சுட்டு ஒரு நம்பர் ஈவன் நம்பர் இருந்தாலும் இதை நம்மளால் யூஸ் பண்ண முடியும் இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் இன்ட்டு ஃபோர்டீன் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது இப்போ ஃபோர்டீன்னா அதை கண்டிப்பாக டூ இன்ட்டு செவன் அப்படின்னு நம்மளால் பிரிக்க முடியும் இந்த டூ வந்து சிக்ஸ்டி ஃபைவோட மல்டிபிள் பண்ணிவிடுங்க அப்படின்னா டூவால் மல்டிபிள் பண்ணுறதுனா ஒன்றுமே இல்லை இந்த நம்பரை டபுள் பண்ணுறது இந்த நம்பரை டபுள் பண்ணால் ஒன் தேர்ட்டி ஆகிடும் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி மல்டிபிள் பை எப்போவுமே ஒரு நம்பர்லேருந்து ஒரு டூவை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த நம்பர் ஹாஃப்பாக தான் மாறும் அதான் இந்த செவன் தான் இங்கே பென் பெண்டிங் இருக்கு இல்லையா அந்த செவன் எடுத்து இங்கே எழுதிடலாம் எழுதிட்டு இதோட ஜீரோவில் இருக்க மல்டிபிளிகேஷன் ரொம்ப ஈஸி ஜீரோ செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன் ஒன் பேலன்ஸ் டூ ஸோ நைன் ஸோ நைன் டென் தான் உங்களோட கரெக்ட் ஆன்சராக இருக்கும் இது எல்லா சம்பளமே பாருங்கள் ஒரு ஈவனாக ஒரு விஷயம் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும் ஃபஸ்ட் நம்பர் வந்து டபுள் ஆகிருக்கு அதாவது ஃபிஃப்டி ஃபைவ் வந்து ஒன் டென் ஆயிருக்கு இந்த டுவெல் வந்து சிக்ஸ் ஆகிருக்கு ஃபஸ்ட் நம்பரை டபுள் பண்ணிடணும் செகண்ட் நம்பரை ஹாஃப் ஆக்கிடணும் அதே தான் இங்கேயும் ஃபார்ட்டி ஃபைவ் டபுள் ஆயிருக்கு நைன்ட்டி ஆகிருக்கு செகண்ட் நம்பர் வந்து ஹாஃப் ஆயிருக்கு ஸோ அதே தான் இங்கேயும் சிக்ஸ்டி ஃபைவ் டபுள் ஆகிருக்கு ஃபோர்டீன் வந்து செவன் ஆயிருக்கு அதாவது ஹாஃப் ஆகிருக்கு ஸோ இதுதான் நம்மளோட ரூல் இதை யூஸ் பண்ணிங்க பாருங்கள் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டுவெல் ஆன்சர் வேணும் அப்படின்னா இதை டபுள் ஆக்கிட்டு இதை ஹாஃப் ஆக்கிடுங்க இதை டபுள் ஆகுனா இது ஃபிஃப்டி ஆகிடும் இதை ஹாஃப் ஆகினா இது சிக்ஸ் ஆகிடும் கண்டிப்பாக அப்போ ஆன்சர் கண்டிப்பாக த்ரீ ஹண்ட்ரடாக தான் இருக்கும் அதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர் கூட நீங்கள் இதை ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணி கூட பாருங்கள் கண்டிப்பாக ஆன்சர் சிக்ஸ் ஹண்ட்ரட் டெஃபினட்டாக வரும் இப்போ செவன்ட்டி ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது அப்படின்னா இதை டபுள் ஆக்கலாம் செவன்ட்டி ஃபைவ் டபுள் ஆக்குனால் நமக்கு கண்டிப்பாக ஒன் ஃபிஃப்டி வரும் மல்டிபிள் பை டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது டுவெண்ட்டி ஃபோரை ஹாஃப் ஆகுனா டுவெல் வரும் உங்களுக்கு இந்த மல்டிபிளிகேஷன் ஈஸியாக இருந்தால் இதை கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை நான் இதை இன்னொரு தடவை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா மறுபடியும் இந்த நம்பரை டபுள் ஆக்குங்க ஸோ ஒன் ஃபிஃப்டியை டபுள் ஆகுனா த்ரீ ஹண்ட்ரட் ஆகும் ஸோ இந்த டுவெலில் வந்து ஹாஃப் ஆகுனா இது மறுபடியும் சிக்ஸ் ஆகிடும் ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் ஈஸி இல்லையா சிக்ஸ் இன்ட்டு த்ரீ வந்து எயிட்டீன் வந்துடும் இந்த ரெண்டு ஜீரோ கண்டிப்பாக இதை எதை மல்டிபிள் பண்ணாலும் இதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும் ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களோட காம்பிடேட்டிவ் எக்ஸாமில் இருக்க எல்லா சம்ஸோட மல்டிப்ளிகேஷனும் மாதிரி உங்களால் கிராக் பண்ண முடியும் ரொம்ப ஈஸியாக தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்